தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு போட்டித் தேர்வுக்காக வந்து ஒரு புதிய இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. போட்டித் தேர்வுகள் மட்டுமல்லாமல் தொழில் முனைவோர்களுக்கும் இந்த இணையதளம் நிச்சயம் உபயோகமா இருக்கும். இந்த இணையதளம் குறித்த தகவல்களை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இணையதள முகவரி www.tamilnadu-careers-service.tn.co.in இணையதள முகவரி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இணையதளத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். போட்டித் தேர்வுகள், பாடத்திட்டங்கள், வினாத்தாள்கள், மாதிரி மதிப்பீடு, என்சிஇஆர்டி, டிஎன்பிசி தேர்வுகள் தயாராகிட்டு இருக்கவங்க, பேங்க் எக்ஸாம் தயாராகிட்டு இருக்கவங்க, மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க, தொழில் முனைவோரா உருவாகிட்டு இருக்கவங்க, இவங்க அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு இணையதளம் இந்த இணையதளம். இந்த இணையதளத்துல வந்து பதிவு செய்ய மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் இந்த இணையதளத்துல வந்து 7000 மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இணையதளம் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 2 தாங்க ஆகுது. அதுக்குள்ள வந்து எவ்வளவு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க. கண்டென்ட் வந்து கம்மியா தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து இப்பதான் வந்து வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக போக வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த இணையதளத்துல வந்து தேர்வுகளும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, எப்படி பதிவு பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்க, பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஆத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன், கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு தேவையில்லை, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. உங்களை பத்தின தகவல்களை மட்டும் கொடுத்தா போதுங்க. உங்களுடைய பெயர், பாலினம், உங்களுடைய தந்தையார் பெயர், தாயின் பெயர், பிறந்த தேதி, இனம். பிறந்த தேதி வந்து நீங்க செலக்ட் பண்றப்ப இந்த மாதிரி வந்து நீங்க டைரக்டாவே தேர்தல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் ஈஸியா இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி, ஆதார் எண், குடும்ப அட்டை எண், இது வந்து கம்பல்சரி இல்லைங்க, கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம். எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அஞ்சல் குறியீட்டு, மாவட்டம், நகராட்சி, கிராமம், தற்போது வசிக்கும் இடம், உங்களுடைய கல்வி தகுதி, இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. இந்த ஸ்டார் மார்க் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுடைய டீடைல்ஸ் கம்பல்சரியா கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பயிற்சி தேவைப்படுது. வேலை சார்ந்த பயிற்சியா, போட்டித் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட பயிற்சியா, பொது வேலை வாய்ப்பு திறனா, தொழில் முனைவோர் திறன் பயிற்சியா, நீங்க இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம போட்டித் தேர்வுகள் பயிற்சி, இதுல வந்து வந்து யூபிஎஸ்சி அல்லது டிஎன் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்கா, பேங்க் எக்ஸாமா, எஸ்எஸ்சி ட்ரைனிங் வேணுமா? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க அப்டேட் ஆயிடுங்க. இந்த பயிற்சி விவரங்களை, ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நீங்க சரியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பதிவு அப்படின்னு கொடுத்தோன்னே சக்சஸ்ஃபுல்லா பதிவாயிடும். இவ்வளவுதான், நீங்க பதிவுன்ற பட்டனை, ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மெயில செட் பண்ணல, மெசேஜ் மட்டும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த மெசேஜ் என்ன இருக்குன்னா இதுதாங்க, உங்களுக்கு உண்டான யூசர் ஐடி வந்து இங்க டிஸ்பிளே ஆகும், பாஸ்வேர்ட். டைரக்டா வந்து நீங்க இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலமா வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய டேஷ்போர்ட், ப்ரொஃபைல், எக்ஸாம், கான்டாக்டர்ஸ், குரூப், எல்லா டீடைல்ஸும் நீங்களும் தவறாம வந்து இந்த வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிச்சயம் இந்த இணையதளம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.